ஹாய், ஹலோ, வணக்கம் சமயம் தமிழர்களே, வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா சொல்லுங்க. டாபிக்லாம் ஒன்றும் இல்லை. யாக அந்த தில் ராஜு எங்க வந்து என்னத்தை பேசிட்டு இருக்காரு? ஆமாம், அந்த நியூஸ் பார்த்தியா? பார்த்தேன். ஸோ நேற்று வந்து அவர் வந்து அந்த தெலுங்கு ஒரு பிரஸுக்கு வந்து கொடுத்த ஒரு 2 நிமிஷம் கிளிப்பு தான் வந்து இன்னைக்கு வந்து பேசு பொருளாயிருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஸோ தில்ராஜ் யாருன்னு கேட்டல்ல. ஆமாம், அவர் வந்து தெலுங்குல வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். இங்கே வந்து எப்படி உதயநிதி ஸ்டாலினோ, அங்கே வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு தில்ராஜ் தான். ஸோ வந்து அவருக்கு 17th December 1970 பிறந்திருக்கார். ஸோ நாளைக்கு வந்து அவருக்கு பர்த்டே, 53rd பர்த்டே வருது அவருக்கு. ஸோ வந்து அவரோட தெலுங்கானாவில் தான் பிறந்திருக்காரு. அங்கே ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு சினிமா ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஐ திங்க் 1997-96 நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1999 வந்து இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர கிரியேஷன் வந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு படம் வந்து தில்னு நினைக்கிறேன். நம்ம நித்தின் சத்யா, நித்தின் இருக்கார்ல, இப்போ கூட ஒரு படம் வந்தது. என்ன படம்? இந்த அஞ்சலி கூட ஒரு பாட்டு ஆடுவார்ல ஒரு ஹீரோ ஒருத்தவர், அதான்ப்பா அந்த படத்தோட ஹீரோட படம், ஹீரோ தான் அந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படம் 2003 அப்போ கொலாபரேட் பண்ணி தில்ராஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 2004 வந்து ஆர்யா படம் வந்திருக்கு. ஆர்யானா நம்ம அல்லு அர்ஜுனோட படம், ரிங்கரிங்கா. அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அங்கே தெலுங்குல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து வாரிஸ் வந்து 39th படம் அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுல. ஆமா, சைமல்டேனியஸா ராம் சரணோட 15th படம் இருக்குல்ல, நம்ம சங்கர் அங்க தெலுங்குல எடுத்துட்டு இருக்காரு, அந்த படத்தையும் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ நேத்தி அவர் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, வம்சி வந்து இந்த லைன் சொன்னப்ப எங்க லைன் பிடிச்சி போச்சு, நாங்க ஃபர்ஸ்ட் வந்து மகேஷ் பாபு கிட்ட தான் அந்த கதையை வந்து அணுகணும். ஸோ வந்து அவரு அப்ப பண்ண முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு, அவர் வேற கமிட்மெண்ட்ஸ்னால பண்ண முடியல. ராம் சரண் ஆல்ரெடி நாங்க படம் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ அவரு கூட பண்ணா எங்களுக்கே கிளாஷ் ஆகும்னால நாங்கள் விஜய் சார் வந்து அப்ரோச் பண்ணோம். அவர் 30 மினிட்ஸில் படத்தோட கதையை ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, வாரிசு துணிவு ரெண்டு பேர், அஜித் சார் படம், விஜய் சார் படம், ரெண்டு படமும் வரப்போகுது. தமிழ்நாட்டில் வந்து மொத்தமாக வந்து 900-1000 ஸ்க்ரீன் தான் இருக்கும், அதில் வந்து இங்கே என்ன நாங்கள் நடு பிரித்து கொடுத்தா சொல்லிட்டாங்க போல இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் நம்பர் 1 ஆக்டர். நீ பிஸ்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட விஜய் சார் தான் பெரிய ஆள். ஸோ வந்து பிஸ்னஸ் படி வந்து எங்களுக்கு துணிவை விட வாரிசுக்கு அதிக தேட்டருக்கு வேணும், நான் வந்து சென்னை வந்து உதயநிதி சார்கிட்ட கேட்க தான் போகிறேங்கிறத மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ இங்கே அதுதான் பிரச்சனை ஆகிருக்கு. யாரும் வந்து அவ்வளோ ஓப்பனாக வந்து இவர் தான் நம்பர் 1 நம்பர் 2 நம்ம யாரும் சொல்ல மாட்டோம், டிஃபைன் பண்ணி சொல்ல மாட்டோம். அஜித் சார் விஜய் சார் பொறுத்து அந்த கிளாஷிங்கிறது வந்து நமக்கு தெரியும், எப்படி பேசணும், என்ன மாதிரி இந்த விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னு. ஆனால் அவர் கொடுத்த தெலுங்கு டிவி கொடுத்த ப்ரெஸ் மீட் வந்து இங்கே பெரிய பேசு பொருளாக இருக்குது. நிறைய பேர் வந்து அதுக்கு ஆதரவாகவும் அகேன்ஸ்டாகவும் வந்து விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் சண்டை மூட்டுற அளவுக்கு தான் இந்த கருத்து இருக்குது. ஏன்னா இது யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்படி அமைஞ்சு போச்சு. என்ன இப்போது நீ சொல்லு, இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன்னு சொல்லு. யாக இருந்தாலுமே டக்குன்ட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு ஒருத்தங்களை வந்துட்டு உயர்த்தி சொல்லும் போது இன்னொருத்தங்களை வந்துட்டு கொஞ்சம் என்னப்பா நான் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கும்போது இங்குள்ள தமிழ் டைரக்டர்ஸ் இல்லைனா ஒரு ப்ரொடியூசரே வந்துட்டு ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் அப்படின்ட்டு சகிசமாக பேசுவாங்க. டக்குன்னு ஒருத்தர் தில் ராஜு மாதிரி ஒருத்தர் வந்துட்டு டக்குன்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸுக்குள்ளே வந்துட்டு எப்படியும் ஒரு சலசலப்பு ஏற்படாத செய்யும். அந்த சலசலப்பை தான் நேற்று வந்துட்டு அவர் பேசின ப்ரெஸ் மீட்டில் பேசின வந்துட்டு நடந்தது. எனக்கு என்ன, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவர் பேசினது திஸ் இஸ் பிஸ்னஸ்ன்னு பேசிட்டார். பிஸ்னஸ்ன்னு பேசும்போது பிஸ்னஸ் மேனாக தான் அவர் பேசுவார். அவர் வந்து ப்ரொடியூசராகவோ இல்லை வந்து தமிழ், அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் இன்டர்வியூ அப்படி கொடுக்கல, தெலுங்கு இன்டர்வியூ கொடுத்து தான் எடுத்து பேசிக்கணும். தமிழ்நாட்டில் வந்து அவர் பேசியிருந்தாரு அப்படின்னா நம்ம சொல்றதுல நியாயம் இருக்கு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவர் பேசிக்க அங்கே பண்ண கருத்தை நம்ம இங்கே எடுத்து பேசும்போது வந்து இங்கே வந்து மேபி அவர் தெரியாதுல்ல, இங்கே இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியாமல் கூட வந்து அந்த வார்த்தையை அவர் பேசியிருந்துருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் விஜய் சார்ங்கிற கிளாஷிங்கிறது இப்போலேருந்து இல்லை, கடந்த 20 வருஷமாக இருக்குது. அந்த கிளாஷ் வந்து இவங்க நம்பர் 1 நம்பர் 2ங்கிறது அவங்களோட தனித்தனி பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் வச்சு நம்ம பேசலாம். ரெண்டு பேர் படம் தனித்தனியாக ரிலீஸ் ஆகிருக்கு, இது வரைக்குமே கடந்த 8 வருஷமாக போட்டியே இல்லை. இந்த போட்டி சூடு பிடிக்கும் போது தான் இந்த மாதிரி யார் இவர் தான் நம்பர் 1, அதுவும் பழைய ரெக்கார்டு வச்சு தான் பேசுகிறாங்க. என்னை கேட்டீங்கன்னா வந்து ஈக்குவல் ஸ்கிரீன் பிரித்து கொடுக்கலாம். இப்போ வந்து உதயநிதியும் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், 1000 ஸ்க்ரீனில் 1200, இங்கே 500, இங்கே 500, இல்லை 600-600 பிரித்து கொடுத்தாதான் அந்த நம்ம யார் உண்மையிலேயே யார் நம்பர் 1ங்கிறத அப்படி பிரித்து கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து இதில் இவங்களுக்கு அதிகமாக கொடுங்க, இவங்களுக்கு கம்மியாக கொடுங்கலாம் தேவையில்லை. மொதல் 1 வாரம் வந்து பிரித்து கொடுத்துட்டு எந்த படம் நல்ல படமோ அதுக்கேற்ற மாதிரி தியேட்டர் வந்து அதுவாகவே மாறப்போகுது. ஸ்க்ரீன் கவுண்ட்டு அப்படி தான் ஏற்ற போகிறாங்க, நம்ம கையில் இல்லைல்ல.
கேஜிஎஃப் பீஸ்ட்டுக்கு ஆகல டக்குன்னு பி கேஜிஎஃப்க்கு வந்து ஸ்க்ரீன் அதிகமாச்சு அந்த மாதிரி தான் ஆக போகுது. ஸோ வந்து கிட்டத்தட்ட அந்த கிளாஷ் கிட்ட நெருங்க 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 வந்து எல்லாரும் ஒரு விஷயங்கள் பேசும்போது அந்த விஷயம் இன்னும் நல்லா சூடு பிடிக்குது. சும்மா ஒரு சும்மா எதாவது சொன்னாலுமே பூதகமாக வெடிச்சு போகுது. ஆமாம். ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து December 24 அன்னைக்கு வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ தெலுங்கோட ப்ரெஸ் மீட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பவன் கல்யாண் கலந்துக்க போறதெல்லாம் அப்படி டாக் வந்துட்டு. ஆமா ஆமா, தில்ராஜ் அங்க பெரிய ப்ரொடியூசருங்கும் போது இந்த இங்க நேர்கொண்ட பார்வை படம் இருந்தாங்கல்ல அங்க வக்கீல் சாப்னு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுலயும் இவர் தான் ஒன் ஆஃப் தி கோ ப்ரொடியூசர். ஸோ வந்து பவன் கல்யாண் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் விஜய் சாருக்கு வந்து ஒரு நிறைய இதுக்கு முன்னாடி படங்கள் டப்பா ரிலீஸ் ஒரு பெரிய லான்ச் அந்த மாதிரி வாரிசு வந்து அங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ரன் டைம் இப்ப கிடைச்சிருக்கு. இது துணிவு வெர்சஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம், யூகேல வந்து அந்த டிக்கெட்லாம் புக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வாரிசோட டைமிங் வந்து 2 hours 30 minutes கொடுத்துருக்காங்க. துணிவுக்கு 2 hours 45 minutes கொடுத்துருக்காங்க. அதோட 10 minutes முன்னாடி 15 minutes கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன்னா இப்போ நியர்லி 3 hours படங்கள் வந்து அது வந்து துணிவுக்கு எவ்வளோ மைனஸாக இருக்க போது வந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்தா இருக்குன்னா 2.5 மணி நேரம் தான் டக்குன்னு அந்த கடைசி 15 நிமிஷம் தான் வந்து எப்படி கன்வின்சிங்காக கொடுக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ கல்யாண் மாஸ்டர் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஷாமு கணேஷ் வெங்கட்ராமன் சொல்லிட்டு அவங்களே இப்போ இன்டர்வியூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சு வாரியர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அமீர் பாவனியெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் வந்து ராஷ்மிகா ஆகட்டும், இல்லை மற்ற ஆக்டர்ஸ் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. இங்கே சங்கீதா நடிச்சிருக்காங்க, குஷ்பு நடிச்சிருக்காங்க, சரத்குமார் நடிச்சிருக்காரு, நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்க வர ரெடியாக இருக்குது. ஸோ வந்து அதே மாதிரி வந்து December 24 அன்றைக்கி நடக்கிற ஆடியோ லான்ச்சில் தளபதி வந்து என்ன பேச போகிறார், என்ன பேச போகிறார், கண்டிப்பாக அவரோட நண்பரை பற்றி பேசுவார். நண்பர் அஜித் குமார் கண்டிப்பாக போன மாஸ்டர் பாடம் இதுலேயே வந்துட்டு பேசியிருந்தாங்க நண்பர் அஜித் மாதிரி. இந்த வாட்டி கிளாஷ் வேறு நடக்குது, கிளாஷ் வேறு நடக்குது, அது கண்டிப்பாக பேசுவாங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் பண்ணார்ல ரீசெண்டாக. ஆமாம். அது வந்து ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அதில் வந்து அரசியல் பேச போகிறாரு, என்ன ஆளுங்கட்சி எழுத்து பேச போகிறாரா இல்லை தேசிய கட்சி எழுத்து பேச போகிறாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட ஒப்பீனியனா அவர் எதை பற்றியும் பேச மாட்டார். அது 3 வருஷம் கழித்து ஒரு ஃபேன்ஸ் மீட் வரும்போது அதில் வந்து சலசலப்பு ஏற்றுற மாதிரி அவர் பேச மாட்டார். ஸோ வந்து இந்த கிளாஷு படத்தை பற்றின ப்ரொமோஷன் நார்மலான ஒரு குட்டி கதைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எதிர்பார்த்து நிற்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த நியூ இயர் நைட்டு, ஐ மீன் 31st night இல்லை ஃபர்ஸ்ட் அன்னைக்கு துணிவோட ட்ரெய்லர் வரதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஆமா. ஸோ வந்து அன்னைக்கு தான் வந்து வாரிசோட ட்ரெய்லர் வர வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 12 நாள் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து ரெண்டு பேருமே அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். மேபி வாரிசு 31 வந்துட்டு துணிவு வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ட்ரெய்லர்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி டைலாக்ஸ் கிளாஷ் எல்லாமே நடக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஷோ முடிச்சுக்கலாம். அன்டில் தட்ஸ் பை ஃப்ரம் கௌதம் அண்ட் ஜோசப் அஜித். பை.